ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எந்த பைபிள் ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம்னா, தாவீது மற்றும் கோலியாத். பார்க்கலாமா? தாவீது அவரோட அப்பாவோட ஆடுகளை புல்வெளியில மேய்ச்சிட்டு வந்தாரு. அவருக்கு தூக்கம் வந்தாலும் தூங்க மாட்டாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா ஆடுகளை யாராவது நரியோ சிங்கமோ கரடியோ வந்து கடிச்சு சாப்பிட்டுடுச்சுன்னா அதனால அவர் தூங்கவே மாட்டாராம். அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சா, சிங்கம் மெதுவா புல்வெளியில மறைஞ்சுக்கிட்டே ஒரு ஆடை கடிச்சு சாப்பிடலான்னு வந்துச்சான். அப்ப கையில இருந்த உண்டிகோலை எடுத்து ஒரு கல்லை லோட் பண்ணி கரெக்டா ஏயும் வச்சு கரெக்டா சிங்கத்தோட தலையில அடிச்சிட்டாராம். சிங்கம் பயந்து ஓடியே போச்சான். அப்ப அவரு கடவுளுக்கு நன்றி சொன்னாராம். அப்ப ஒவ்வொரு ஆடா என்னாரா, ஏன்னா எந்த ஆடும் தொலைஞ்சு போயிடக்கூடாதுல, எல்லா ஆடையும் எண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாராம். ஏன்னா எதுவுமே துளையலையாம். அடுத்த நாள் அரசர் படையில இருந்து ஒருத்தர் வந்தாராம். வந்து தாவீது அரசர் கூப்பிடுறாருன்னு சொன்னாராம். என்னடா இது, நம்ம பையனை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அனுப்பி வச்சாராம். அப்ப சவுல் அரசர், தாவீது உனக்கு என்ன திறமை இருக்கோ காமி அப்படின்னு சொன்னாராம். அவரும் அவர் கையில இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட வச்சு வாசிச்சாராம். ரொம்ப இனிமையா இருந்துச்சாம். அப்ப சவுல் அரசர் சொன்னாராம், இனிமேல் நீ இங்கேயே இருக்கலாம், எங்கேயும் போக வேணாம், அரசபையில உனக்கு நான் ஒரு போஸ்டிங் போட்டு தரேன் அப்படின்னாராம். தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். அப்படி இருக்க சமயத்துல சரி, படை வீரர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க, நீ அங்க போ அப்படின்னாராம். சரி என்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போனாராம். அப்ப எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்களாம். காலு கையெல்லாம் உதறிக்கிட்டு இருந்துச்சான். என்னது அப்படின்னு பக்கத்துல இருந்த படை வீரர்கிட்ட கேட்கும் போது, ஒரு பெரிய குண்டா ஹைட்டா கட்டுமஸ்தான் மாதிரி ஒரு பெரிய அரக்க இருந்தானா, அவன் பேருதான் கோலியாத் தாவீது. அவன் எல்லா வீரர்களும் அடிச்சு கொண்டுட்டான். இப்ப அவன் யாரையா சவாலுக்கு கூப்பிடுறான், நாங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கோம், நீயும் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு அந்த வீரர் சொன்னாராம். ஆனா தாவீது கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையில, நான் போறேன் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் வேணான்னு சொன்னாங்களாம். நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையில போனாராம். போயிட்டு கோலியாத் முன்னாடி கெத்தா நின்னாராம். இப்ப கோலியாத் சொன்னாராம், என்னப்பா தம்பி நீ கூட சண்டைப்பட வந்துருக்கியா அப்படின்னு கேட்டாராம். அப்ப தாவீது சொன்னாராம், ஆமா கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கையில உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப கோலியாத் சொன்னாராம், உடம்புல இருக்க சதையெல்லாம் பிச்சு பறவைகளுக்கு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னாரா. தாவீது டப்புடு கையில இருக்க உண்டுகள் எடுத்து நாலஞ்சு கல்ல பார்த்தாராம். அத நல்ல கல்ல எடுத்து ஒரே அடி ஹெட்ஷாட் முடிஞ்சது. கோலியாத் இறந்துட்டான். அவர் மேல ஏறி, இனிமேல் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்ல, கோலியாத்த நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சவுல் அரசர் 1000 பேரை கொன்னாரு. ஆனா தாவீது 10,000 பேரா இருக்கிற கோலியாத்த கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி தாவீத தூக்கி வச்சு கொண்டாடினாங்களாம். அப்ப சவுல் அரசருக்கு பொறாமை ஆயிடுச்சான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.